நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபெப்ரவரி மாதம் என்னால் இந்த போர்ச்சில் இருக்க பிளான்ஸ்க்கு வந்து உரமே கொடுக்க முடியல. ஆக்சுவலாக ஃபெப்ரவரியிலே கொடுத்துருக்கணும், பட் டைம் கிடைக்கல, ஸோ உரம் கொடுக்கவே முடியல. ஸோ இன்றைக்கி நான் உரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லா பிளான்ஸ்க்கும் நம்ம இன்றைக்கி உரம் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தொட்டு விட்ருங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லா பிளான்ட்ஸையும் ஒரு கிளான்ஸ் விடுங்க. எந்த பிளான்ட்டுக்கு உரம் தேவை, எந்த பிளான்ட்டுக்கு உரம் தேவை இல்லை அப்படின்னு பாருங்கள். ஏன்னா சில சமயங்களில் சில பிளான்ட்ஸ்க்கு வந்து உரம் தேவைப்படாது, ஏன்னா ஆல்ரெடி அதோடய க்ரோத் ரொம்ப ஓவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கு வந்து நம்ம உரம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சில பிளான்ட் வந்து இப்போ தான் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உரம் போட்டு தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அதனால் நீங்கள் வந்து திரும்ப உரம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில தொட்டியில் மண் நிறையா இருக்கும், அங்கே உரம் போடவே இடம் இருக்காது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சாக்கு வந்து தொழு உரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த தொழு உரம் வந்து நல்லா காஞ்ச மாட்டோட சாணம் அது. அதுக்கப்புறம் ரெண்டு பேக்கெட் ஆர்கானிக் உரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொரோனானால ரொம்ப தூரமாக என்னால் போக முடியல, இல்லாட்டினா நான் போய் உரக்கடையிலே போய் தனித்தனியாக பேக்கெட் வாங்கிட்டு வருவேன். ஸோ இந்த தடவை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு உரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் ஆர்கானிக் உரம் தான், கெமிக்கல் கிடையாது. இதில் வந்து போன் மீல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்புழு உரம் எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. இலை காய்ந்த உரம், மீன் கழிவு எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. இந்த தொட்டி பாருங்கள், அது ரொம்ப பழைய தொட்டி. நான் சொல்லி முதலே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே இதுக்கு உரம் போடவே இல்லை. ஆனாலும் பாருங்கள், மண் அவ்வளோ ஒன்றும் இறுகி போயிருக்குல்ல, புலப்புலன் தான் இருக்குது. இது தொட்டியோட நான் என்ன பண்ணுவேன்னா, கூட்டி கூட்டி இதுலேயே அந்த மண்ணெல்லாம் போடுறதுனால அதில் மண் நல்லா நிறைஞ்சிருக்கு. ஸோ எங்கே நம்ம உரம் போடுறது? எப்போவுமே நம்ம உரம் போடும்போது அப்படியே நம்ம தொட்டிக்கு மேலே அப்படியே மண்ணுக்கு மேலே போட்டுட்டு வந்தோம்னா என்ன ஆகும்னா, அந்த மண்ணும் தொட்டியில் இருக்கிற மண்ணும் இப்போ போட்டிருக்க உரமும் ஒட்டாது ஒன்றுக்கு ஒன்று. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டு முடிஞ்ச அளவுக்கு மண்ணை எடுங்க. நீங்கள் தொட்டியிலேருந்து மண்ணை எடுத்துருங்க. நான் வந்து எல்லா தொட்டியிலிருந்தும் இந்த அளவுக்கு மண் எடுக்க போகிறேன். கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு நான் ஒரு ஜான் அளவுக்கு மண்ணை எடுத்துருங்க அந்த பிளான்ட்லேருந்து. அந்தந்த பிளான்ட்டை பொறுத்து, எல்லாத்துக்குமே ஒரு ஜான் எடுக்க முடியாது, அந்தந்த பிளான்ட்டை பொறுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இது என்னோடய அந்த ஸ்னோ புஷ் பிளான்ட்டு, நல்லா ஹெல்த்தியாக. இப்போ தான் வந்து நான் கவாத்து பண்ணி விட்டேன். அப்போது அந்த நேரத்தில் வந்து நான் வந்து இதை உரம் போட முடியல, என்கிட்ட உரம் வாங்க போகவே முடியல வெளியே. இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதை நம்ம இந்த மண்ணை ரிமூவ் பண்ணிடுவோம். இதுலேயும் பாருங்கள், நல்லா பெரிய தொட்டியாக இருக்கிறதுனால ஒரு ஜான் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து க்ளவுஸ் போட்டால் வேலை செய்யவே முடியாது. ஸோ நான் க்ளவுஸ் போட்டு பண்ணுறதில்ல. நீங்கள் கார்டன் க்ளவுஸ் வாங்கிட்டு அந்த கார்டன் க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள். ஸோ எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கட்டும். எனக்கு வந்து பழகி போயிடுச்சு. எனக்கு வந்து க்ளவுஸ் போட்டு பண்ணால் கையில் அந்த ஒரு இதே ஃபீலிங்கே இருக்காது, என்னால் சரியாக பண்ண ஒரு திருப்தியே இருக்காது. நான் கையில் தான் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மண்ணை எடுத்துருங்க. அந்த மண்ணை தூக்கி போட வேண்டாம், மண்ணை பத்திரமா வச்சுப்போம். ஏன்னா மண் தான் இந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மண்ணை வந்து நீங்கள் சேஃபாக வச்சுருங்க. நான் வந்து ஒரு பெரிய அட்டைப்பெட்டி வச்சு அந்த அட்டைப்பெட்டியில் எல்லா மண்ணையும் சேகரிச்சுட்டு வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலவையாக மண் கிடைக்கும். நம்ம எல்லா தொட்டிலிருந்துமே ரிமூவ் பண்ண போகிறோம். கையோட கையை நான் இன்றைக்கி உரம் மட்டும் போடலை, அந்த கார்டனையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இதில் பாருங்கள், நிறைய அந்த தொட்டிக்கு மேலே இருக்க அந்த இலைகள்லாம் இருக்குது, அந்த தேங்காய் நார் போட்டதெல்லாம் இருக்குது. இதிலெல்லாம் மண்ணே காணா, எங்கே போச்சுன்னு தெரியல இதில் போட்ட மண். அதெல்லாம் ஸோ நம்ம தண்ணி, நம்ம டெய்லி தண்ணி ஊற்றிட்டே இருக்கும்போது அந்த மண்ணும் கீழே சேர்ந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். தொட்டியில் மண்ணையே காணோம், எடுக்கிறதுக்கே மண் இல்லை. பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் மண் எடுத்துருவோம், ஏன்னா அப்போ தான் அந்த உரம் வந்து ஒட்டும், அந்த இதோடு வந்து ஒட்டும். ஸோ அதாவது நம்ம பொறுமையாக எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், இது நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே இது அப்படியே சரிஞ்சிருச்சு. தேங்க் காட் அந்த புத்தா பாட்டு இருந்ததில் நம்மக்கிட்ட, அது நான் இப்படியே பிடிச்சிட்டேன். இங்கே ஒரு மண்புழு இருக்குது, மிஸ் ஆயிடுச்சா? எப்படின்னு தொட்டிக்குள்ளேயே தான் விழுந்திருக்கும்.
இதை நான் எடுத்துகிட்டு பொறுமையாக எடுக்கணும், இல்லாட்டினா கீழே விழுந்து கீழே இருக்க பிளான்ட்டை வந்து மேலே விழுந்துடும். எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க அந்த ஸ்லாபையும் நல்லா க்ளீன் பண்ணிட போகிறேன். இது எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட்டு நான் அந்த மண்ணை ரிமூவ் பண்ணிட்டேன். மேலே இருக்க மண்ணை நல்லா ஒரு ஜானுக்கு சின்ன தொட்டியாக இருந்தால் கொஞ்சமாக ஒரு 10 சென்டிமீட்டர் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கொத்தி மட்டும்தான் விட்டுருக்கேன். கொஞ்சமாக க்ளீனிங்கும் நம்ம பண்ணி விட்டுறலாம். ஏன்னா எப்படி நான் வந்து மாதம் ஒரு தடவை அந்த இடத்த க்ளீன் பண்ணுவேன், ஏன்னா கீழே வந்து மண் சேர்ந்துக்கும், மண் சேர்ந்துச்சுன்னா அந்த பல்லி நிறைய வரும் எனக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கரப்பாம்பூச்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த தொட்டிக்கு கீழே இருக்க ஏரியாவை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இந்த வெள்ளை அடிக்கிறவங்கலாம் வச்சுருப்பாங்கள்ல ஒரு சின்னதாக சுரண்டுறதுக்கு, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நமக்கு எல்லாமே கரண்டி தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மண்ணை நம்ம என்ன தான் மாதம் மாதம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலும் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும், க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கார்டனும் நம்ம வீடு மாதிரி தான். ஸோ நம்ம வீட்டை என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டை விட கார்டனை க்ளீனாக வச்சுருக்கணும். ஏன்னா இதில் இன்செக்ட்ஸ் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா மண்ணையுமே எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ எத்தனை கலர் கலராக மண் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது பேப்பர் குப்பையெல்லாம் இருந்தால் அது தனியாக வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த தேங்காய் நார் இதெல்லாம் நான் மேலே மல்ச்சிங்க்கு போட்டு வச்சுருந்ததெல்லாம் எடுத்து தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அதில் நிறைய இல்லை, ஏன்னா இது போர்ச் கார்டன் அப்படிங்கிறதுனால அவ்வளோ நிறையா இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுருவேன். இங்கே போர்ச்சில் இருக்க தொட்டி மேலே வச்சுருவேன். அதுக்கப்புறமா அந்த தேங்காய் நார்லாம் எடுத்து மாடி கொண்டு போயிடுவேன். ஸோ வந்து அதனால் இங்கே கொஞ்சம் தேங்காய் நார் நிறையாவே இருக்குது. பட் இன்னும் வர்ற வெயில் காலங்களில் ஏப்ரல் மேலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறையா வெயில் வரும். அப்போ நீங்கள் மல்ச்சிங்க்கு அந்த இது போட்டு வச்சுருக்கணும். நான் அந்த மண் எல்லா மண்ணையும் எல்லா தொட்டியில் அந்த மண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுதான் நான் சொன்ன அந்த உர பாக்கெட்டு. இது ஆர்கானிக் உரம் தான், பட் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. போன் மீலு, அந்த பிளட் மீலு, ஃபிஷ்ஷோட மீல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ந்த இலையோட அந்த உரம் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு பாக்கெட் வந்து 70 ரூபா அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இன்னும் 2 பாக்கெட்டு, மொத்தம் வந்து 2 பாக்கெட் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தொழுவுரம் ஆட் பண்ணலாம். ஏன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இந்த மண் போடுறேன்னா இது ஃபுல்லாகவே தீந்து போயிடும். ஏன்னா நம்ம தொட்டிலேருந்து எடுத்த மண்ணிலையே தான் மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மண்ணை இது பண்ணாமல் அந்த தொட்டிலேருந்து நம்ம என்ன மண் எடுத்தோம் இல்லையா அதோடையே மிக்ஸ் பண்ணுறோம். சில நேரங்களில் நம்ம அது கொக்கோபீட்டும் மிக்ஸ் பண்ணலாம். நமக்கு ஆனால் கொக்கோபீட் இப்போதைக்கு தேவையில்லைன்னா நம்ம தொட்டிலேருந்தே மண் எடுத்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் கொக்கோபீட் எதுவும் ஆட் பண்ணலை. தொழு உரம் வந்து நான் ஒரு அரை மூட்டை போட்டிருக்கேன், நிறையா போடலை. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஆர்கானிக் உரம் நம்ம போட்டிருக்கோம்ல, அதுவே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதுவும் 2 பாக்கெட் போட்டிருக்கோம், போதுமான அளவு அது. இப்போ தொழு உரமும் போட்டாச்சு. தொழு உரம் வந்து நிறையா போட வேண்டாம், ஏன்னா இது கீழே இருக்கிறதுனால அவ்வளோ செடிக்கு வந்து எனர்ஜி தேவைப்படாது. ஸோ இதுவே போதுமான அளவாக இருக்கும். எல்லா பிளான்ட்டுக்கும் போடுங்க. இந்த ஸ்னோ புஷ்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் நல்லா வளரும். இது வருஷம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு அழகான ஒரு பிளான்ட்டு, வருஷம் ஃபுல்லாகவே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் வந்து வருஷத்துக்கு 2 தடவை உரம் போடணும். ஃபெப்ரவரியில் 1 தடவை, அப்புறம் குளிருக்கு முன்னாடி அக்டோபர் இல்லாட்டினா நவம்பரில் 1 தடவை போடணும். பட் வந்து பிஸியாக ஆகிடுவோம். வருஷத்தில் 1 தடவை உரம் போடுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த வருஷம் 2 தடவையும் போட ட்ரை பண்ணணும். இதில் அழகாக குட்டி குட்டியாக பூக்கள் வந்திருக்கு. அது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், பட்டினம் பண்ணலை. நான் ஆல்மோஸ்ட் எல்லா தொட்டிக்கும் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மதியானம் வேறு தண்ணி வந்து இப்போ ஊற்றாதீங்க. ஒரு நாளைக்கு காலையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் இல்லை, ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அந்த சத்தெல்லாம் வெளியே போயிடாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ரெகுலராக எப்பயும் போல் தண்ணி ஊற்றுங்க.
இந்த தேங்காய் நாருக்கா மல்ச்சிங்காக போட்டிருந்ததையும் அதில் எடுத்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, க்ளீன் ஆயிடுச்சு. பட் நாளை காலையில் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதை வந்து தொட்டிலேருந்து கீழே தண்ணி வந்துடாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரு அரை அரை கப்பு ஊற்றுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் ரெகுலராக ஊற்றுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ்.